தொழில்நுட்பம், பொருளாதார வளர்ச்சி, புதிய வேலைவாய்ப்புகள் என உலகம் வேகமாக முன்னகர்ந்து சென்று கொண்டிருக்கையில் அடிப்படை வசதிகள் என்று ஏன் ஒருவேளை உணவு கூட பெரும் போராட்டமாக இருக்கும் அளவுக்கு மிக ஏழ்மையான வாழ்வை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாடுகளும் உலகில் இன்றளவும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வரிசையில் உலகில் மிக ஏழ்மையான நாடாக புரூண்டி என்ற நாடு கண்டறியப்பட்டுள்ளது. இந்நாட்டில் மக்கள் வாழும் சூழலை பார்த்தால் வறுமை எவ்வளவு தூரம் இங்கே தலைவிரித்து தாண்டவம் ஆடுகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். உலகின் வளர்ந்த பணக்கார நாடுகளில் இருக்கும் மக்கள் வறுமை என்று சொல்ல கேள்விப்பட்டிருப்பார்கள். வறுமையின் வழியை புரிந்து கொள்ள புரூண்டி நாட்டு மக்களின் வாழ்க்கை முறையை நாம் பார்க்க வேண்டும். உலகின் ஏழ்மையான நாடுகளில் இது முதலிடத்தில் உள்ளது. இந்நாட்டின் மக்கள் தொகை 12 மில்லியனாக உள்ளது. இதில் 85% மக்கள் மிக கடுமையான வறுமையில் வாடுகின்றனர். இந்நாட்டில் பெரும்பாலான மக்களின் வாழ்வாதாரம் விவசாயத்தை நம்பி உள்ளது. இந்நாட்டு மக்கள் வாழ்வதற்கான அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் வறுமை வாட்டி எடுக்கும் வாழ்வையே வாழ்ந்து வருகின்றனர். காலனித்துவ ஆட்சியின் கீழ் பிரிட்டனும் அமெரிக்காவும் இந்நாட்டை ஆண்டு பின்னர் இந்நாடு சுதந்திரம் அடைந்த போது இங்கே பொருளாதார நிலை நன்றாக தான் இருந்தது. கால ஓட்டத்தில் 1996 முதல் நிலைமை மோசமாகி வந்தது. 2005 வரையான கால பகுதியில் நடந்த பெரும் என கலவரம் மில்லியன் கணக்கான உயிர்களை காவு வாங்கியது. அன்று தொட்டு அந்நாட்டின் பொருளாதாரம் மெல்ல மெல்ல சரிய தொடங்கியது. இந்நாடு பொருளாதாரத்தில் இன்று பின்தங்கி உலகின் ஏழ்மையான நாடுகளின் பட்டியலில் முதலிடத்திற்கு வந்துள்ளது. இந்நாட்டு மக்களின் ஆண்டு வருமானம் ஆண்டுக்கு $180 மிக குறைந்த வருமானமாக உள்ளது. தவிரவும் இங்கு 3 பேரில் ஒருவர் வேலை இல்லாமல் துன்பப்படும் அவலம் உள்ளது. நாள் முழுவதும் உழைத்தாலும் தினமும் ₹50 கூட சம்பாதிக்க முடியாத சூழ்நிலையில் இவர்கள் உள்ளனர். மடகாஸ்கார், சோமாலியா மற்றும் மத்திய ஆப்பிரிக்க குடியரசு உள்ளிட்ட பல நாடுகள் வறுமையுடன் இன்றளவும் போராடியே வருகின்றன. எண்ணற்ற இயற்கை வளங்கள் மண்ணுள்ளே பொதிந்து கிடக்க வல்லரசு நாடுகளில் அவை சுரண்டப்பட்ட நாடுகள் மேலும் மேலும் வளர்த்து கொண்டு செல்ல வளத்தை இழந்து வாழும் வழியையும் இழந்து வறுமை கோர தாண்டவமாட என்ற வறுமையில் வாடும் இந்நாட்டின் அவலம் அடுத்த சந்ததியையும் விடாமல் துரத்துகிறது.